நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. மழைக்காலத்தில் பொதுமக்கள் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது குறித்து விரிவாக பார்க்கலாம். மழைக்காலங்களில் குடிநீரை காய்ச்சி வடிகட்டி ஆற வைத்து பிறகே அருந்த வேண்டும். அதிக அளவு காய்கறி மற்றும் பயிர் வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. வீட்டில் சமைத்த சூடான உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். சூப், ரசம், பால், டீ, காஃபி போன்ற சூடான திரவ உணவுகளை அருந்துவது உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவும். முன்கூட்டியே தேவையான மருந்து பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வதோடு தங்கியிருக்கும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருப்பது உறுதி செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள மின் விளக்குகளை கவனமுடன் கையாள்வதோடு உடைந்த மின்சாதன பொருட்களை உடனடியாக மாற்றுவது விபத்தை தவிர்க்க உதவும். மழைக்காலங்களில் மின்மாற்றிகள், மின்கம்பிகள், மின் பகிர்வு பெட்டிகள் அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும். மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்திருந்தால் அது தொடர்பாக அருகில் இருக்கும் மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இடி மின்னல் ஏற்படும் போது டிவி, கணினி, செல்போன், மிக்சி, கிரைண்டர் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. மழையின் போது வீட்டு சுவரில் தண்ணீர் கசிவு ஏற்படாமல் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும். பச்சை மரங்கள் மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டதால் மின்கம்பிகளுக்கு அருகில் உள்ள மரங்களுக்கு கீழ் நிற்கக்கூடாது. மழை பெய்து வரும்போது தயிர், வெண்ணெய், நெய் போன்ற குளிர்ச்சியான பொருட்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பழச்சாறுகளில் கிருமி தொற்று இருக்க வாய்ப்பு என்பதால் அவற்றை தவிர்ப்பது நல்லது.